அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மயில்ராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்டக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உள்ள ஒரு பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது இதோட லாஸ்ட் டேட் என்றைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் ஈவினிங் அஞ்சு முப்பதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இது என்னென்ன பணிக்கான இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் பெயிண்டர் வெல்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்தால் அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக எடுப்பாங்க இப்போ ஃப்ரெஷர்ஸ் அதாவது டென்த்து முடித்தவங்களுக்கு என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குதுன்னா கார்பண்டரில் நாற்பது போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரீஷியனில் எண்பது போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபிட்டரில் நூற்றி இருபது போஸ்ட் இருக்குது மெஷினிஸ்ட்டுக்கு நாற்பது போஸ்ட் ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தோன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி ஐடிஐ ஐடிஐ முடித்தவங்களுக்கு மொத்தம் ஐநூற்றி பத்து பணியிடங்கள் இருக்குது அதாவது இந்த கார்பெண்டர் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் பெயிண்டர் வெல்டர் இந்த ட்ரேடில் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐநூற்றி பத்து காலி இடங்கள் இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு டுவெல்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இப்போது பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்தவங்களுக்கு ஒரு ட்ரேட் கொடுத்துருக்காங்க அதாவது ரேடியாலஜி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு அதில் ரேடியாலஜி பேத்தாலஜி ரெண்டு இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு எட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐடிஐ ஏற்கனவே முடிச்சிருந்தால் ரெண்டு போஸ்ட்டு அதில் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தாலோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது எம்ப்ளாய்மெண்ட் அதாவது முழுநேர வேலை கிடையாது ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ட்ரைனிங் தான் அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெக்ரூட் பண்ணி இப்போ உங்களுக்கு ரயில்வேல ஃப்யூச்சரில் ஏதாவது ரெக்ரூட் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் இது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அதாவது இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்போ இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெஷினிஸ்ட் கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டர் இந்த இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஐடிஐ இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒன் இயர் ட்ரைனிங் அதாவது ஒரு வருஷம் ட்ரைனிங் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு டென்த்தில் எடுத்துருக்கணும் அதாவது ஐநூறு மார்க்குக்கு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அல்லது அதற்கு அதிகமாக மார்க் எடுத்திருக்கணும் ஐடிஐ முடிச்சிருந் முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் ஒன் இயர் உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும் அதே இது வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷர் டென்த்து முடித்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா டென்த்தில் ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க் அதாவது இரநூத்தி ஐம்பது மார்க் அல்லது அதற்கு அதிகமான மார்க் எடுத்திருக்கணும் அப்படி எடுத்திருந்தால் அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ட்ரைனிங் இருக்கும் அவங்க ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் அதாவது ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெஷினிஸ்ட் கார்பண்டர் பெயிண்டர் இவங்களுக்கெலாம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் அதே இது வெல்டராக ஜாயின் பண்ணால் ஒரு வருஷம் மூணு மாதம் ட்ரைனிங் இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் லேப் டெக்னிஷியன் எம்எல்டி ஸோ இந்த இதில் மட்டும் எம்எல்டி ட்ரேட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கணும் அதாவது டென்த்து டென் ப்ளஸ் டூ எஜுகேஷன் சிஸ்டமில் டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப்பில் குரூப் எடுத்துருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வர மாதிரியான குரூப்பு டுவெல்த்தில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ட்ரேடில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட ட்ரைனிங் காலம் வந்து ஒரு வருஷம் 3 மூணு மாதம் சரி இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரைனிங்க்கு சம்பளம் ஸ்டைஃபண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு சிறப்பு ஊதியம் மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து ஃப்ரெஷராக அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆறாயிரம் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க அதே இது அந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் டுவெல்த்தும் பாஸ் சொன்ன அந்ததுக்கு உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க அதே இது ஐடிஐ முடிச்சுட்டு ஜாயின் பண்ணாலும் ஏழாயிரம் ரூபா ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர்லேருந்து டென் பர்சன்டேஜ் இந்த அமௌண்ட் ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற அமௌண்ட்டில் டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அதே மாதிரி ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு மூணாவது வருஷத்துலையும் உங்களை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அந்த அமௌண்ட்டில் இன்க்ரிமெண்ட் இருக்குது சரி இது எப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இதிலே வெப்சைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் பிபிஐசிஎஃப் டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிஹாப் ஹேண்டிகேப்ட் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது மற்ற அனைவருக்கும் வந்து நூறுரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும் சரி இது வந்து உங்களுக்கு என்ன பேசிஸில் உங்களுக்கு இது ஆள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதோட மெரிட் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டென்த்து நீங்கள் டென்த்தில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் தான் இதில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரே ஒரு ட்ரேடு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அந்த ட்ரேடுக்கு மட்டும் டென்த் மார்க்குக்கு பதிலாக டுவெல்த் மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ப்யூர்லி வந்து இது எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த கேரண்டியும் அவங்க கொடுக்கல ஆனால் உங்களுக்கு இது ரயில்வே அந்த மாதிரியான ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் எந்த டேட்டில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி